அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு 5420 மேலே ஒரு பை சான்ஸும், 5340 கீழே ஒரு செல் சான்ஸும் எடுத்துக்கலாம். அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 369 கீழே செல் மட்டும்தான், பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், ஒன்லி செல் சான்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லைன்னா செல் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு 100% செல் ட்ரெண்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது எல்லா நாளும் இறங்குமா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறோம். அப்போ 35950 மேலே போச்சுன்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதே டயத்தில் 35800 கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எந்த சைடு பிரேக் அவுட்னாலுமே நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து செல்லுன்னு நினச்சிட்டு நம்ம ஃபுல்லாக புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அது என்ன சொல்லுதோ, இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆயிடுச்சு, ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. அதே டயத்தில் ஒரு காலுக்கும் ஒரு புட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணி சொல்லியிருந்தோம். அப்போ எந்த இடத்துல எடுத்திருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா குரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்ஜின்ஸ் அதிகமாகிடுச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 5000 வச்சு ஒரு 50000 கூட ஏர்ன் பண்ண முடியும். இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் 25000. அது எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோம் ஏர்ன் பண்ணுறோங்கிறத டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 minutes பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. நம்ம சொன்னது 5340 கீழே செல் சான்ஸு, இப்போ அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஒரு 15 minutes கழித்து அடுத்து 5 minutesோட சூப்பர் ட்ரெண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கும் சூப்பர் ட்ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு இருக்கணும் ஸ்டாப் லாஸ், அதாவது 20 points. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 points இருக்குது. இது உடனே டக்கு டக்குன்னு இறங்கிருமானா? அப்படி இறங்காது, சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். 100% செல் சான்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட்டு, ஏடிஎக்ஸும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரானரி செல் சான்ஸில் இருந்தது லாஸ்ட் வீக்கிலேருந்து. அதனால் மீண்டும் நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ 15 minutes பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம் 5420 மேலே. எதுனால அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலான்றதை பார்த்தோம். அதே ப்ராஃபிட் புக்கிங் வந்து எது வரைக்கும் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 100 points வரைக்கும் போயிட்டு டவுன் ஆகத்தான் வாய்ப்பு அதிகம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் கீழே டவுன் ஆயிடுச்சு. இன்றைக்கி சார்ட் கிளியராக இருக்குது, செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். 5340 கிட்ட நம்ம தாராளமாக செல் பண்ணோம்னா 20 points ஸ்டாப் லாஸு, ஒரு 100-150 points இறங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதிகமாக, சரிங்களா? அதே டயத்தில் ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம்னா 5440 மேலே தான் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? எனக்கு ரிஸ்க் வேணும்னா இன்னும் 2 நாள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்மளுக்கு ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? மீண்டும் டவுன் ட்ரெண்டாக இல்லை அப் ட்ரெண்டாங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மந்த் கடைசியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. இருந்துட்டாலுமே பியூர் பாயிண்ட்டுக்கு கீழேயும் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு இருக்கனால நம்ம செல்லுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நேற்று வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 397 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸில் ட்ரேட் ஆகி ஆக்சுவலாக நம்ம 379 கிட்டே நம்ம செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம் நேற்று 379 கீழே. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு 15 points வரைக்கும் இறங்கிருச்சு. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறது கிடையாது. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா? அப்போ சரி, கரண்ட்டு ப்ரைஸில் என்ன சார் முடிஞ்சதை வச்சு நம்ம பார்க்குறது கிடையாது. நேற்று ஈவினிங் வீடியோலையும் இதைத்தான் தெளிவாக சொல்லியிருந்தோம், 379 கீழே செல் சான்ஸுங்கிறது. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இந்த இடத்துலையும் நம்ம செல் தான் பண்ணணும். ஏன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 369 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக சொல்லியிருந்தோம். இப்போ 5 minutesஸோ 3 minutesஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாமா? ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 363 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. 357 அதுக்கடுத்து நம்மளோட இந்த மந்தோட டார்கெட் 320 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நல்ல, ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துருந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? நல்ல செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி.
பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட சென்ட்டு, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் சென்ட். அப்போ பைக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ நம்ம ஃபுட் ஆப்ஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுன், கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆச்சு. காரணம் என்னென்னா அதுக்கு முந்தைய நாள் நல்ல ஒரு டவுனு, ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இல்லைனா சைட் வேஸில் ட்ரேட் ஆகும், சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து கேப் டவுனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதே டயத்தில் டெய்லியில் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறனால கேப் டவுனையும் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும். எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அதே டயத்தில் எல்லா ட்ரேடிங்கும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த ட்ரேடிங்கில் மினிமம் லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்ததுன்னா அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.